தமிழ்நாட்டின் வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடி ரூபாயிலிருந்து 30,000 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 2023-24 நிதியாண்டுக்கான காகிதமில்லா பட்ஜெட்டை அமைச்சர் இன்று தாக்கல் செய்தார். மாதந்தோறும் மகளிர் உரிமைத் தொகையாக 1,000 ரூபாய் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தேதி முதல் வழங்கப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தோம். மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண், நான் முதல்வன் போன்றவை தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படாதவை. இத்தகைய புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை தரப்படும் என்ற இந்த வாக்குறுதியையும் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1,000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். கடந்த ஆண்டு மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு சுமார் 24,000 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 30,000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 2,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,145 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலைகள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மகளிர் சுய உதவி குழுவுக்கான திறன் மேம்பாட்டிற்கும் வாழ்வாதார வளர்ச்சிக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. இவ்வாண்டு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இதுவரை சுமார் 24,712 கோடி ரூபாய்க்கு வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் இது 30 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு 30,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு தேவையான கடன்களை உரிய நேரத்தில் பெறுவதிலும் பொருட்களை சந்தைப்படுத்துவதிலும் தொடர்ந்து இடர்பாடுகள் சந்திக்கின்றனர். இச்சவால்களை எதிர்கொள்ள பெண்களுக்கான சிறப்பு புத்தொழில் இயக்கம் ஒன்றை அரசு தொடங்கும். பெண் தொழில் முனைவோர் புத்தொழில்களை தொடங்குவதற்கு அனைத்து வகையிலும் இந்த இயக்கம் உதவும். ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் சுமார் 32,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் தோல் அல்லாத காலணி உருவாக்கும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று அமைச்சர் அறிவித்தார்.